வால்நட் விழுந்துச்சா அப்புறம் ஐயோ என் மேல வானம் விழுந்துருச்சு நம்ம எல்லாம் அடைய போறோம் ஐயோ இத போய் நம்ம அரசு கிட்ட சொல்லணும் அப்படின்னு போச்சான் போற வழியில ஒரு கோழிய பார்த்துச்சான் அந்த கோழிய பார்த்து ஏ கோழி கோழி என் மேல வானம் விழுந்துருச்சு நம்ம எல்லாருமே அழைய போறது இடமே அழைய போகுது அப்படின்னு இந்த முயல் சொல்லுச்சு அந்த கோழி கிட்ட அப்புறம் இந்த கோழி வந்து சொல்லுச்சான் சரி நானும் வரேன் அப்படின்ட்டு இந்த கோழியும் அப்படியே போச்சான் அப்புறமே போற வழியில இன்னொரு பார்த்த சேவலை பார்த்துச்சான் அந்த சேவலை ஏ சேவல் சேவல் நம்ம மேல என் மேல வானம் விழுந்துருச்சு நம்ம எல்லாமே அழிய போறோம் இந்த இடமே அழிஞ்சிரும் அப்புறமேல் நம்ம இருக்கவே மாட்டோம் அப்படின்ட்டு இந்த வாத்து கிட்ட இந்த முயல் சொல்லிருச்சான் இந்த சேவல் கிட்ட முயல் சொல்லிருச்சான் அப்புறமேல் இந்த வாத்தும் கூட போயிருச்சான் அந்த சேவலும் அப்படியே கூட போயிருச்சான் அப்புறமே இதுங்களுக்கு எல்லாம் என்னன்னு தெரியல இல்லை கூட போயிட்டு போற வழியில ஒரு வாத்தை பார்த்துச்சான் அந்த வாத்தை பார்த்துட்டு ஏ வாத்தே வாத்தே என் மேல வானம் விழுந்துருச்சு நம்ம எல்லாமே அழிய போறோம் அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையும் இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த வாக்கம் நானும் கூட வரேன் அப்படின்ட்டு இந்த வாக்கம் அப்படி கூட போச்சான் அப்புறமேட்டு போற வழியில இன்னொரு வாக்கையும் பார்த்துச்சான் அந்த வாக்கு கிட்ட போய் ஏ வாத்தே வாத்தே நான் என் மேல ஒரு வானம் விழுந்துருச்சு அப்படின்ட்டு இது கிட்டி இந்த வாத்துக்கிட்டயும் சொல்லிருச்சான் அப்புறமேட்டு சரி வாங்க நம்ம எல்லாருமே போகலாம் அப்படின்னு இவங்க எல்லாருமே போனாங்களாம் போற வழியில ஒரு நரி ஒரு கோட்டை இருந்துச்சான் அந்த நரி சொல்லிச்சான் என்ன எல்லாமே கும்பலா சேர்ந்து வந்திருக்கீங்க அப்படின்னு இந்த நரி சொல்லிச்சான் இந்த முயல் சொல்லிச்சான் என் மேல வானம் விழுந்துருச்சு நான் அரசர்கிட்ட இதை பத்தி சொல்லணும் அப்படின்னு இந்த முயல் வந்து நரி கிட்ட சொல்லிருச்சான் ஓ அப்போ இவங்க எல்லாமே அரசர் தேடிதான் இங்க வந்திருக்காங்க அப்படின்னு நரி யோசிச்சான் அப்புறமேலு நரி வந்து சொல்லிச்சான் சரி இங்கதான் அந்த ராஜா இருக்காங்க அரசர் இருக்காங்க அப்படின்னு இந்த எல்லாருமே நம்பி இவங்களும் அந்த நரியோட கோட்டைக்குள்ள ஓடிடுச்சுங்களாம் மறந்துருச்சுங்க அப்புறமேல இந்த நரி அத்தனை பேரையும் இந்த முயலை சாப்பிடுச்சு கோழிய சாப்பிடுச்சு சேவலை சாப்பிடுச்சு வாத்தை சாப்பிடுச்சு இன்னொரு வாத்தையும் சாப்பிடுச்சு அத்தனை பேத்துக்கு அதையும் முடிச்சிருச்சு இப்போ சொல்லுங்க நரி கெட்டதா இல்ல நல்லதா மத்த அனிமல் தான் நல்லது இந்த நல்ல குட் இந்த முயல் இந்த கோழி இதான் நல்ல அனிமல் இந்த சிங்கம் சிறுத்தை புலி அப்புறம் இந்த யானை இதெல்லாம் கெட்ட அனிமல் அப்புறமே இந்த நரியும் கெட்ட அனிமல் தான் இப்போ புரிஞ்சிருச்சா ஓகே டீச்சர் ஸ்டூடண்ட் இந்த கெட்ட அனிமல்னு ஒன்றும் இல்லை கடவுள் என்ன படைச்சிருக்காரு அதை வேற அனிமல் பிடிச்சி சாப்பிடணும் படைச்சிருக்காங்க அவங்களும் இந்த நரியும் இதெல்லாம் அதுங்க பாவம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணும் அதனால வேற அனிமலை பிடிச்சி இந்த பாம்பு இதெல்லாம் பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கு அப்புறமேலு இந்த மற்ற அனிமல் கூட பரவாயில்ல கெட்ட அனிமலாக இருந்துக்கிட்டோம் அப்புறமே இந்த நரி மட்டும் தந்திரமானது அதுகிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது இப்படியே ஏமாத்தி நம்மளை நம்ம கூட விளையாண்டு பேசி இப்படியே சமாளிச்சு குட்டி சாப்பிட்றோம் அதெல்லாம் நம்பிடவே கூடாது இந்த சின்ன பசங்களும் நம்பிடக்கூடாது ஸ்டூடெண்ட் இப்போ நான் இந்த ஸ்டோரியிலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா நம்ம கூட்டத்துக்குள்ளே இருந்தும் ஒரு நரி இருக்கா அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்கும் அப்படியே இந்த ஸ்டோரியை பார்த்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அப்பதான் எங்க வீடியோ உங்களை தேடி வரும் அப்படியே மறந்துடாதீங்க பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க